பாடசாலை முறை மேலே இருக்கிறது. இப்போ இங்கே எது நடக்கணும்னு சொன்னால், பாடசாலைக்கும் வீட்டுக்கும் இடையில் ஒரு தொடர்பு வலுப்பெற வேண்டும். எதற்காக? அந்த அவங்களுக்கு தரக்கூடிய 13 புத்தகத்தையும் வருடம் முடியும் போது வாசித்து முடிக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? கல்வி முறையை விமர்சிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அறியாமையால் தான் விமர்சிக்கிறார்கள். நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ உங்கள்கிட்ட, நீங்களும் பாடசாலை கல்வியை முடிச்சுட்டு நான் நீங்கள் எல்லாருமே, நாங்கள் எங்களுக்கு இன்றைக்கு 11, 12 அல்லது 13 புத்தகங்கள் இருக்குது பிள்ளைகளுக்கு. எங்களோட வீட்டில் எத்தனை பிள்ளைகள் ஆசையோடு ஆர்வத்தோடு அந்த அவங்களுக்கு தரக்கூடிய 13 புத்தகத்தையும் வருடம் முடியும் போது வாசித்து முடிக்கிற புள்ளையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? வாசிக்காமல் எப்படி அறிவு வளரும்? அந்த புத்தகங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால், கல்வி முறையை விமர்சிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அறியாமையால் தான் விமர்சிக்கிறார்கள். எங்களுடைய கல்வி முறை முழுமையாக 21ஆம் நூற்றாண்டுக்கு பொருத்தமானதாக, இன்றைக்கு பொருத்தமானதாக முழுமையாக இல்லாவிட்டாலும், பல்வேறு முயற்சிகளின் ஊடாக அது பல நகர்வுகளை எடுத்திருக்கிறது. அதாவது எங்களுடைய கரிக்குலம்லேயே இந்த கரிய எடியூகேஷன் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. சுகாதார பாடம், சிவிக்ஸ் எடியூகேஷன், குடியுரிமை கல்வி, சமய பாடம், அதே போன்ற ஆங்கில பாடம், இந்த பாடங்களின் ஊடாக இந்த எதிர்கால தொழில் உலகம் சம்பந்தப்பட்ட தலைப்புகள் பாடங்களில் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கிற, அண்மையில் அறிமுகப்படுத்தினார்கள், சோஷியல் இமோஷனல் லேர்னிங் என்ற ஒரு கன்செப்ட். இது இலங்கைக்கு தான் புதுசு, உலகத்தில் அது ஆல்ரெடி பல நாடுகளில் ப்ராக்டிஸ் பண்ணி வெற்றி கண்டிருக்கிறார்கள். சோஷியல் இமோஷனல் லேர்னிங் என்று சொல்கிறது இந்த கரிய எடியூகேஷன் இன்னும் ஒரு பெயர் அப்படின்னு வச்சுக்கொள்ளலாம் நாங்கள். அதாவது சமூக மனவெளிச்சி திறன்கள், சமூக மனவெளிச்சி திறன்களில் பிரதானமானது சுய விளக்கம், செல்ஃப் அவேர்னஸ், சோஷியல் அவேர்னஸ், சமூகத்தை பற்றிய அவேர்னஸ், அடுத்தது அவருடைய இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், ரைட், ஆளிடை தொடர்பாடல் திறன்கள், இப்படி பல்வேறு அதாவது தனியாலே ஒரு தனி நபரை மிகச்சிறந்த ஆளுமை உள்ளவராக வளர்ப்பதற்கான அடிப்படைகளை கொண்ட என்ன கருவுகள் பாடசாலை முறை மேலே இருக்கிறது. இப்போ இங்கே எது நடக்கணும்னு சொன்னால், பாடசாலைக்கும் வீட்டுக்கும் இடையில் ஒரு தொடர்பு வலுப்பெற வேண்டும். எதற்காக? அந்த கரிய எடியூகேஷன் எங்களுக்கு இருக்கிற இந்த விஷயங்களையாவது நாங்கள் புரிந்து அறிந்து அந்த அடிப்படையில் பிள்ளைகளை வளர விடாமல், இந்த எங்களோட எடியூகேஷன் சிஸ்டத்தில் இருக்கின்ற அந்த தரவுகளை, அந்த டூல்ஸை பயன்படுத்தி நாங்கள் அவர்களை வளர்க்க வேண்டும், திட்டமிட்டு வளர்க்க வேண்டும். அவங்க ஸ்காலர்ஷிப் ஃபெயில் ஆனதுக்கு, ஸ்காலர்ஷிப்பை தாண்டி வந்ததுக்கு பிறகு 6லிருந்து 9 வரைக்கும் எந்த ஒரு அதாவது முக்கியமான ஈடுபாடும் 2 பக்கத்திலையும் இருந்து கிடைப்பது மிக குறைவு. 2 பக்கம் நான் சொல்கிறது தாய் தந்தை வீட்டில் இருந்தும் ஆசிரியர்களிடமிருந்தும் இந்த கவனம் குறைவாகத்தான் கிடைக்குது. ஓரளவுக்கு வந்ததுக்கு பிறகு அவனை நாங்கள் என்ன செய்யலாது, அந்த ஒரு 5-6 வருஷமாக வளர வேண்டிய அந்த அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த திறமைகள், முக்கியமான திறமைகள், அதாவது ஹியூமன் ஸ்கில்ஸ், பொட்டென்ஷியல்ஸ் நாங்கள் சொல்லுவோம். ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான திறமை தான், பொட்டென்ஷியல் தான், ஸ்கில் தான், திங்கிங் ஸ்கில்.